ஆறாம் வகுப்பு முதல் பருவம் முதல் ஏழில் உள்ள விரிவான பகுதி பொதுவாக தமிழில் விரிவானம் அப்படிங்கிற அந்த துணைப்பாட பகுதியை வந்து எல்லா பாடமும் நம்ம படிக்க வேண்டியதில்லை சில பாடங்கள் வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டியிருக்கும் ஏன் அப்படின்னா அதில் சில முக்கியமான கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்க இந்த பாடம் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா அறிவியல் கருத்துக்களை நம்ம சங்க இலக்கியங்களில் நிறைய நூல்கள் வந்து சொல்லியிருக்கு இந்த பாடலும் ஒரு ஏழு அறிவியல் கருத்தை ஏழு விதமான நூல்கள் வந்து சொல்லியிருக்கு அதை பற்றி தான் இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஏழு அறிவியல் கருத்துக்கள் பேசுது அந்த ஏழு அறிவியல் கருத்துக்களையும் அது எந்தெந்த நூல்களில் பேசப்பட்டது அப்படிங்கிறதையும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஷார்ட்கட்டில் கடைசியாக பார்க்கலாம் முதல்ல அந்த ஏழு விஷயங்கள் என்னங்கிறத பார்த்துடலாம் முதலாவது ஐம்பூதங்கள் ஐம்பூதங்களால் உலகம் உருவானது இந்த உலகம் எல்லாம் ஐம்பூதங்கள் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்னும் ஐந்தும் கலந்தது இந்த உலகம் இது யார் சொல்லியிருப்பாள் அப்படின்னா தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பார் அதுக்கான பாடலும் கொடுத்துருக்காங்க நிலம் தீ நீர் வழி விசும்போடு வலினா காற்று விசும்புனா மேகம் வானம் இந்த ஐந்தும் கலந்த மயக்கம் தான் உலகம் அப்படின்னு தொல்காப்பியம் த அந்த நூலில் சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது அறிவியல் கருத்து ரெண்டாவது அறிவியல் கருத்து என்னென்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவுக்கும் வரைக்குமான உயிர்கள் இந்த உயிர்களை வந்து வகைப்படுத்தி வகைப்படுத்தியிருக்கிறார் எது எது ஓரறிவு உயிர்கள் எது ஈரறிவு உயிர்கள் ஓரறிவு உயிர்னால் அந்த தொடுதல் உணர்வு இருக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் ஆறு அறிவுக்கு என்னென்ன இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை அவர் வகைப்படுத்தி தெளிவாக தன்னுடைய தொல்காப்பியத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கார் அப்போது ஓரறிவு ஈரறிவு இந்த மாதிரியான அறிவியல் கருத்துக்கள் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததான் மூன்றாவது மூன்றாவது என்ன அப்படின்னா மழைநீரை பற்றி பேசக்கூடியது மழைநீர் எப்படி வந்து உருவாகுது அப்படிங்கிறத பேசுகிறது தான் மூணாவது அறிவியல் கருத்து இந்த மூன்றாவது அறிவியல் கருத்து வந்து கடல் நீர் வந்து மேகமாக ஆவியாகும் ஆவியாகி மேகமாகும் மேகமாகி குளிர்ந்து மழையாக பொழியும் அப்போ மழை பற்றியதான் இந்த மூன்றாவது மழை எப்படி உருவாகிறது அப்படிங்கிறது தான் இந்த மூன்றாவது அறிவியல் கருத்து இந்த மூன்றாவது அறிவியல் கருத்தை வந்து ஐந்து இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்களில் இந்த விஷயத்தை பேசியிருக்காங்க ஒன்று என்ன முல்லைப்பாட்டு ரெண்டாவது பரிபாடல் திருக்குறள் கார் திருப்பாவை அதுலேயும் கார் நாற்பதில் வந்து அதை பற்றி ஒரு செய்யுளே கொடுத்துருக்காங்க என்ன செய்யுள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கடல் நீரை முகந்த அப்படின்னா அதை எடுத்துக்கொண்டு அந்த முகம் தண்ணி வந்து முகந்த முகத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை முகந்து எடுத்துக்கொண்ட அழகான இந்த மேகம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்புறமா மலையா பொழியும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த விஷயத்தை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கார் நாற்பது சொல்லியிருப்பாங்க ஸோ மூன்று அறிவியல் கருத்துக்கள் முடிஞ்சிருச்சு அடுத்து நான்காவது அறிவியல் கருத்து என்ன அப்படின்னா திரவ பொருளை எவ்வளோ தான் நம்ம அழுத்துனா கூட அழுத்துறது மூலமாக அதை அதோட அளவை நம்ம சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க யார் சொல்லியிருப்போம் அப்படின்னா அவ்வயார் சொல்லியிருப்பாங்க இந்த பாடலில் இது வந்து ஒரு மூதுரை பாடல் ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி ஆளை அமுக்கி அப்படின்னா ஒரு பொருளை ரொம்ப ஆழமாக அதாவது தண்ணீரே நினச்சிக்கிடுவோம் ஆழமாக ரொம்ப அமுக்கி முகக்கினும் அதை ரொம்ப அமுக்கி தண்ணியை வந்து கோதுனா கூட ஆழ்கடல் நீர் ஆழ்கடல் நீர் அந்த ஆழ்கடல் நீரை ரொம்ப அழுத்தி நம்ம கோதினா கூட நாளி நாளிங்கிறது ஒரு அளவு ஒரு 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 சின்ன அளவு தண்ணீரை தண்ணீரை அளக்கக்கூடிய ஒரு அளவு முகவாது நாலு நாளி அப்போ ஒரு ஒரு நாளி நம்ம கோதுனோம்னா அது நாலு நாளி வராது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா இப்போ ஒரு லிட்ரு ஒரு லிட்டரு தண்ணி அந்த கோப்பையில் நம்ம ஒரு லிட்டரு தான் எடுக்க முடியும் அதில் ஒரு லிட்டர் எவ்வளோ தான் அமுக்கணும் தண்ணி அமுக்கி 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 ஒரு லிட்டரு பாத்திரத்தில் நாலு லிட்டரு தண்ணி பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதைத்தான் நாளி நாளின்னா ஒரே ஒரு ஒரு நாளி அளவு இது நாலு நாளின்னால் நான்கு நாளி அளவு ஸோ அப்போது எவ்வளோ தண்ணி நம்ம எடுக்கணுமோ அந்த அளவு வந்து மாறவே செய்யாது நீ தண்ணியை பிடிச்சி அமுக்குனா கூட அளவு மாறாது அப்படிங்கிறத இந்த பாடலில் அவையார் சொல்லியிருப்பாங்க இது நான்காவது கருத்து அடுத்தாவது தான் ஐந்தாவது ஆறாவது கருத்து இந்த ஐந்தாவது ஆறாவது கருத்து ரெண்டுமே ஐந்தும் ஆறுமே ம அறுவை சிகிச்சை பற்றியது அந்த அறுவை சிகிச்சை அந்த மருத்துவம் பற்றியது அதை தான் ஐந்தாவது பாடலும் ஆறாவது பாடலும் ஐந்தாவது என்ன அப்படின்னா ஐந்தாவது வந்து போர்க்களத்தில் ஒருத்தர் புண்படுவார் ஸோ போர்க்களத்தில் ஒருத்தர் காயம் பட்டுரும் அந்த காயத்தை வெண்ணிற ஊசியால் தைப்பாங்க வெண்மையான ஊசியால் தைப்பாங்க அது எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பதிற்றுப்பற்றில் சொல்லியிருப்பாங்க போர்க்களத்தில் ஒருத்தர் மார்பில் புண்படும் அதை வந்து வெண்ணிற ஊசியால் தைச்சதை பதித்து பற்றல சொல்லியிருப்பாங்க அந்த பாடல் இதுதான் நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு வெண்மையான ஊசியினால் அந்த போர்க்களத்தில் பட்ட காயத்தை காயத்தை வெண்மையான ஊசியில் தைச்சதுனால ஒரு வடு வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அது பதித்து பற்றல அடுத்ததாக ஆறாவது என்ன அப்படின்னோம்னா சுறாமீன் தாக்கியிருக்கும் சுறாமீன் தாக்கியதை ஒரு நரம்புனால வந்து தைச்சிருப்பாங்க அந்த புண்ணை அது வந்து நற்றி நிலையில் கூறப்பட்டிருக்கும் கோட் சுறா எரிந்ததன சுருங்கிய நரம்பின் முடிமுறி பரதவர் அப்படின்னு ஸோ இந்த சுறா தாக்கியதுனால் ஏற்பட்ட புண்ணை நரம்பு வச்சு தைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல வந்து போர் போரில் காயம்பட்டதை வெண்மையான ஊசி வச்சு தைப்பாங்க அது பதித்து பற்று ரெண்டாவது சுறா மீன் தாக்குனதில் ஏற்பட்ட காயத்தை நரம்பு வச்சு தைப்பாங்க அது நற்றினை அடுத்ததாக கடைசியாக ஏழாவது என்ன அப்படின்னா தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்ற செய்யக்கூடிய ஒரு அறிவியல் கருத்து அதை வந்து கலீலியோ கலீலியோ வந்து கண்டுபிடிச்சார் ஆனால் அதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே உள்ள மாலையில் கபிலர் சொல்லியிருப்பார் தினையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு பெரிதாக காட்டும் ஒரு சின்ன ப புல் மேலே இருக்கக்கூடிய ஒரு பனித்துளி மேலே பார்த்தோம் அப்படின்னா அது அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய ப பனையை கூட தன்னுள்ள அடக்கி காட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி அறிவியல் கருத்துகள் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படி இந்த இந்த இதுதான் இந்த பாடத்தில் இங்கே கூடப்பட்டுள்ள ஏழு அறிவியல் கருத்துக்கள் அதுதான் அந்த ஏழுக்கும் எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம அந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போது ஐம்பூதங்கள் ஐந்து அப்படிங்குன்னு சொல்லுவோம் காப்பியங்கள் பெரிய ஐஞ்சிரு ஐம்பரும் காப்பியங்கள் ஐஞ்சிரும் காப்பியங்கள் எல்லாமே ஐந்து அப்போது இது எல்லாமே காப்பியங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ தொல்காப்பியம் ஐந்து அப்படி இல்லை அப்படின்னா இந்த உலகம் உருவாவதை பற்றி உலகம் முதல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு முதல்ல உலகத்தை பற்றி பேசுனது யாராக இருக்கும் அப்படின்னா முத முதல்ல கிடைச்ச நூல் தொன்மையான காப்பியம் உலகம் வந்து தொன்மையானது தொல்காப்பியம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரையுள்ள உயிர்களை யார் வகைப்படுத்தியிருப்பா முத முதல்ல புத்தகம் எழுதினவருக்கு தான் இந்த அறிவு இருந்திருக்கும் அதனால் அவர் தொன்மையாக அந்த காப்பியத்தில் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இந்த கடல் நீர் மேகமாகி ஆவியாகி பின் மலையாகும் மலையை பற்றி பேசுகிறாங்க யாரெலாம் அப்படின்னா ஸோ இந்த ஐந்து நூல்களை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ரெண்டு திருக்குறள் ரெண்டு திரு ரெண்டு திரு அப்படின்னா ரெண்டு திருக்குறள் திருப்பாவை ரெண்டு திரு அடுத்ததாக ரெண்டு பாட்டு ஒன்று வந்து முல்லை பாட்டு இன்னொன்று பரி பாடல் இன்னும் இன்னொன்று என்னதுன்னா கார் இருப்பது ஒரு கார் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கலாம் ரெண்டு திரு ரெண்டு பாட்டு ஒரு கார் அப்படி இல்லைன்னா மழை நேரத்தில் காரில் ரெண்டு திருடர்கள் ரெண்டு பாட்டு பாடிட்டு போனாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் மழை நேரத்தில் ரெண்டு திருடர்கள் காரில் போகிறாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக பாட்டு பாடிட்டே போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அடுத்ததாக கடல் நீர் சு முகந்த கமஞ்சோல் எழிலி காரில் போகும்போது காரில் போகும்போது கடல் நீர் பார்க்குறதுக்கு நம்ம காரில் போகிறோம் அப்படின்னா அதில் நம்ம போகிற வழியில் ம அப்படி மேகங்கள் நம்மளை சுற்றி வர்ற மாதிரியே இருக்கும் எழில் ரொம்ப அழகாக அந்த மேகங்கள் நம்மளை பின் பின்தொடர்கிற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் பீச்சுக்கு காரில் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துக்கோங்க அடுத்தது ஆளை அமுக்கி முகக்கினும் ஆழி ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இந்த நாளி அப்படிங்கிறதே ரொம்ப சங்ககால பழைய வார்த்தை அந்த பழைய வார்த்தை பழைய அலக் அளக்கிற முறை அது ஸோ இந்த மாதிரி பழைய அளக்கிற முறையெல்லாம் யாருக்கு தெரியும் ஒரு வயதான பாட்டிக்கு தான் தெரியும் அப்போ அவ்வையார் மாதிரி பாட்டி தான் இந்த அளக்கிற விஷயங்களெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கலாம் அடுத்து போர்க்களத்தில் போ போர்க்களத்தில் மார்பில் புண்படுறது ஸோ மார்பில் புண்படுறது இதில் இந்த பறந்த வடு அப்படிங்கிறத நான் யோசிக்கலாம் பறந்த வடு பதித்து பற்று ரைமிங்காக இருக்கும் அதே மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நரம்பு நச்சினை நரம்பு நற்றினை அப்படின்னு இருக்கும் ஸோ அதை மாதிரி இந்த ரெண்டுமே ரைமிங்காக வர்றதுனால ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைனா வெண்மையான ஊசி வச்சு குத்துனா அந்த தடம் வந்து பறந்த வடு வந்து எப்படி இருக்கும் பதிஞ்சு பேர் இருக்கும் வடு பதிஞ்சு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கே நரம்புல நற்றினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ந ந நரம்பு நற்றினை சுறா படம் நச்சுன்னு இருக்கும் அப்படின்னு கூட ஞாபகம்லாம் அடுத்ததாக தொலைவில் உள்ள பொருளை வந்து அருகில் தோன்ற செய்யும் இதை கண்டுபிடிச்சவர் வந்து கலிலியோ அதை கூட கேட்கலாம் கலிலியோ நம்ம ஆள் சொன்னவர் யார் அப்படின்னா கபிலர் கலிலியோ கபிலர் அதை ஞாபகம் கலிலியோ அவர் தான் வந்து அதை கண்டுபிடிச்ச அருகில் அறிஞர் அதை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே சொன்னது யார் அப்படின்னா கபிலர் நம்மளுடைய கபிலர் சொல்லியிருக்கிறார் எந்த நூலில் அப்படின்னா திருவள்ளுவ மாலை இந்த திருவள்ளுவர் மாலை திணையளவு பனையளவு அப்படின்னாலே அது திருக்குறள் மாதிரி நூல்களில் தான் வரும் அப்போது அதை திருவள்ளுவர் மாலை அதோட புகழ சொல்லக்கூடிய திருவள்ளுவர் மாலை தான் இதை இந்த விஷயத்த பேசுது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த ஏழு கருத்துக்கள் மட்டும்தான் இந்த பாடத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன விஷயம் இது என்னென்னா மூன்று இஸ்ரோல் வள பார்த்த மூன்று பேரை பற்றி கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மேனால் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டாவது அறிவியல் அறிவியல் அறிஞர் வந்து டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவரும் இஸ்ரோ தலைவராக இருந்தவர் இஸ்ரோவின் தலைவராக இப்போ இருக்கக்கூடிய டாக்டர் சிவன் இவங்க மூன்று பேருமே தமிழில் படித்தவங்க தமிழ் வழி கல்வி பயின்றவர்கள் தான் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் இந்த பாடம் இந்த பாடத்துடைய இந்த பாடத்தில் இந்த ஏழு கருத்துக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம்